ஐயே, இவங்க கூட இருந்துகிட்டு நாம டிராவல் பேக் வாங்கணும்ன்றது மறந்தே போச்சு. நாம போயிருவோம். ஏமா வாணி, கொஞ்சம் நில்லுமா, நான் தானே செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நில்லுமா. இந்த ரெண்டு டிக்கெட்டு எங்கிட்டு போதுங்க? ஏதோ ஏதோ லூஸ் பைத்தியம் மாதிரி அலையுதுங்கம்மா இங்க. ஏமா வாணி, இங்க என்னம்மா ஒரே கிரீன் கலரு, பிங்கு கலரு, ஆரஞ்சு கலருன்னு வச்சிருக்கான். இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு நாளையிலே அழுக்கு பிடிச்சி போயிரும் பாத்துக்கோ. அவங்கிட்ட கேளுமா கருப்பு கலரு ப்ரௌன் கலர் இருக்கான்னு கேளு. இருக்கோ சீலாக்கோ, அந்த பூமாரி பிள்ளை சொல்லிச்சு பார்த்தீங்களா, வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்னு. அது மாதிரி இதுவும் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். இந்த பிங்க்கு நல்லா அழகாக இருக்குது, இதை தான் நான் வாங்குவேன். ஏமா வாணி, நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோ, அப்புறம் ஓ இஷ்டமா. ஏ சீலாக்கோ, அது எப்படி நீங்களே இதை அழுக்கப்பட்டுன்னு சொல்கிறீங்க? இங்கே கடைக்காரங்க இருக்காங்கள, அவங்கள்ட்ட கேட்டுப்பேன். நான் எல்லா ஊர்களுக்கும் இதை கொண்டு போவேன் பார்த்துக்கோங்க. இந்த டிராவல் பேக் செக்ஷனில் ஒரு ஆளுகளெல்லாம் காணும், வேலை செய்யாமல் சோவாரிக்கிட்டே அலையுதுக. அந்தா ஒருத்தையும் வாரான். ஏப்பா தம்பி, ஏப்பா தம்பி இங்கே வாப்பா. ஆ அக்கா வாங்கக்கா வாங்க, என்ன பேக் வேணும்? ஆ சாரிக்கா, என்ன டிராவல் பேக் வாங்க வந்தீங்களோ, என்ன மாதிரி வேணும்க்கா? இவன் என்ன இந்த ஒளரு ஒளரிட்டு இருக்கான், தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கானோ. அண்ணே, இவங்க டிராவல் பேக் வாங்க வந்திருக்காங்கண்ணே, ஒரு நல்ல அழுக்கு பிடிக்காத கலரா, நல்லா இதா கொடுங்க, நல்லா உழைக்க கூடியதா கொடுங்க அண்ணே. சரிங்கக்கா சரிங்க, எங்களுக்கு எல்லாமே எங்களோடதுல பாத்தீங்கன்னா நல்ல வாரண்டியோட தான் வருது டிராவல் பேக் எல்லாமே. நீங்க என்ன கலர்னு மட்டும் சொல்லுங்கக்கா, நான் எடுத்து ரேட் என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு இங்க பாருங்க எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, ரேட் என்ன என்னன்னு பாக்கலாம் நம்ம. இப்ப தம்பி, இந்த பிங்க் கலர் டிராவல் சூட் கேஸ் எவ்வளவுப்பா? அக்கா இந்த டிராவல் சூட் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா நாங்க 3 வருஷம் வாரண்டி கார்டு இருக்குக்கா. இது வந்து 18,500 ரூபாய்க்கா. அம்மா என் தலையே சுத்திட்டு. இப்ப தம்பி, 18,500 ரூபாய்க்கு அப்படி இந்த பேக்குக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு? இக்கா இது மேல ஒரு பெரிய லாரி, லோடுல வச்சுக்கிட்டு லோடு ஏத்தின லாரி, இது மேல ஏறி இறங்கினா கூட ஒரு சின்ன கீரை விழா தெரியுமாக்கா? எப்படியோ உலகத்திலேயே சொன்ன பொய்கள்ல இதான் முதப்பையா இருக்கும்ல, என்ன புழு விடுறான். 18,500 ரூபாயா, ஒரு பெரிய லாரி இறங்குமா, ஒரு கீரை விழுகாதான், அண்டா புழுகுக்காரன். இப்ப தம்பி, ஏன் சூட்கேஸ்ல ஏன்பா அந்த லாரி எல்லாம் வந்து ஏற போது? வாங்கும் போது நல்ல வார்த்தையா சொல்லுப்பா. அக்காக்கா நீங்க அப்படி எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்கக்கா, பேக்கோட தரத்தை பத்தி நான் சொன்னேங்க்கா, அது நல்ல தரமானது பாத்துக்கோங்க. நீங்க மேல இருந்து மாடியில இருந்து தூக்கி வீசுனா கூட அந்த பேக் உடையாது பாத்துக்கோங்க. ஏப்ப தம்பி, நான் ஏன் இதை சூட்கேஸ மேல இருந்து வீச போறேன்? ஐயோ, சரியான அறவைக்காடா இருக்கும் போலயே, எங்கிட்டு இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, இன்னைக்கு போச்சு அவ்வளவுதான். இதென்ன எது பேசினாலும் குண்டக்க மண்டக்க பேசுது, இதுகிட்ட எப்படி நான் வியாபாரம் பண்றது? முதலாளி வேற என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி சமாளிப்போம் அக்கா. உங்களுக்கு 18,500 ரூபாய் செட் ஆகலைன்னா கொஞ்சம் வேற பாருங்கக்கா. ஐயோ, இந்த நெட்டு நம்மள ஒட்டு கேட்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவன் முன்னாடி நம்ம மானம் போயிடக்கூடாது, 18,000 மேலேயும் நம்ம கேட்கணும். இப்ப தம்பி, எனக்கு வேலையை பத்திலாம் ஒரு பிரச்சனை இல்லை பாத்துக்கோ, நல்ல தரமானதா இருக்கணும். வேலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, நல்லா தரமானதா காட்டு. இந்த கத்தரிக்காய் மண்டை நம்மளை பார்த்தவனையும் சீன் போடுறா. ஏய் பூமாரி, இவன் எதுக்கு இப்போ 30,000 வரைக்கும் சூட்கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா? ஊரை காலி பண்ணி போகிறாளோ? பில்டப் ரொம்ப ஓவராக இருக்கே, என்னன்னு தெரியலையே. அக்கா அப்போ நீங்கள் அந்த பின்னாடி பாருங்கள், பேக் சைடு ஒரு பிங்க் கலர் இருக்குல்லக்கா, அது 25,800 ரூபாய் வருதுக்கா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி கார்டு தரோங்க்கா. நீங்கள் ஃப்ளைட் ஏற போறீங்கன்னா ஏர்போர்ட்டில் தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்க்கா. ஐயோ, இவங்கிட்ட சீன் போடுறதுக்கு 30,000 வரைக்கும் காட்டுப்பான்னு சொன்னதுக்கு 25,800 ரூபாய் வரைக்கும் காட்டுறானே. இந்த நெட்டை வேற போய் தொலைய மாட்டேக்கா, இங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். ஏமா வாணி, என்னம்மா இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? 25,800 ரூபாய்க்கு நீ சூட்கேஸ் வாங்க போறியா? ஏமா ஒரு 5,000 வச்சிருக்கியாம்மா பர்ஸில். எக்க சீலாக்க, வெறும் 8,500 ரூபாய்தாங்க வச்சுருக்கேன், எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிடலான்னு பார்க்குறேங்க. இந்த டிராவல் சூட்கேஸு, ஹேண்ட்பேக்கு, வேற நீங்கள் வேறு இந்த சவர்மா பொரோட்டாலாம் கேட்டிருக்கீங்களா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏ வாணி, நீ வச்சுருக்கிறது 8,500 ரூபாய், அதில் வேற ஹேண்ட்பேக்கு வாங்கிட்டேன், மீதி இருக்கிறது எவ்வளவு? இப்போ 5,000க்குள்ளே காட்ட சொல்ல வேண்டியதானம்மா. 25,800 ரூபாயா? நீ 30,000 சொன்னா அப்படிதான் சொல்லுவான். இப்ப என்ன செய்ய போற? லூசு மாதிரி பேசாதுங்கக்கா, உங்களுக்கு கண்ணுக்குன்னு தெரியாம போயிட்டோ. அந்த பாருங்க, அந்த நெட்டை நிக்கிறா.
ஏமா வாணி, என்னையாமா லூசுன்னு சொல்ற? நெட்ட நின்னா உனக்கு என்னம்மா? நீ ஓம் பட்ஜெட்டுக்குள்ள வாங்குமா, லூசு மாதிரி நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அஞ்சாயிரத்துக்குள்ள வாங்கு. ஏக்கா, அந்த ஃப்ளைட்டுக்கு போற அந்த சூட்கேஸ் பேக் பண்ணிடுவாக்கா, ஓகேவா உங்களுக்கு? ஐயோ அம்மா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல பூமாரி. இந்த முஞ்சி ஃப்ளைட்டுக்கு போறாளாம், அதுக்கு 25,800 ரூபாய்க்கு சூட்கேஸ் வாங்குறாளாம். பாருடா காமெடிய. எனக்கு அந்த பேக்கை கொடுத்துரு தம்பி, இஎம்ஐ கிடைக்குமா? மாசம் மாசம் கட்டிக்கிறேன். அக்கா இஎம்ஐயா? அக்கா நல்லா கேட்டுக்கோங்கக்கா, இஎம்ஐ இஎம்ஐ மொய்எம்ஐ எல்லாம் எதுவுமே இந்த கடையில கிடையாதுக்கா. ஏ பூமாரி, காமெடி பத்தியா பூமாரி? இஎம்ஐ கேக்குற இடமா இது? போற போற இடமெல்லாம் இவன் இப்படிதான் இஎம்ஐ கேப்பா போல. அக்கா இஎம்ஐயும் கிடையாதாங்க, இவன் வேற சும்மா கிடக்காம கத்தி சொல்லிட்டான். அந்த நெட்ட கேட்டிருப்பாளக்கா, இனி என்ன நினைப்பாவா? அண்ணே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேனே, இங்க கிட்ட காசு கம்மியா இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு 5,000க்குள்ள டிராவல் பேக் காட்டுங்க. ஏமா இப்படி நேரம் அந்த 18,500 25,800 காட்டிட்டு தானே, அப்ப ஏமா சொல்லாம விட்டீங்க. இப்ப பாருங்க, எம்புட்டு நேரத்தை வெளியே அடிச்சிட்டீங்க. 5,800 ரூபாய்க்குலாம் இங்கே கிடையாதுமா, வேற செக்ஷனுக்கு போங்கம்மா. ஹலோ சாரே, இவன் ஒரு கிறுக்கி. இவ பேச்ச கேட்டு கடையில் உள்ள எல்லா டிராவல் சூட்கேஸையும் காட்டாதீங்க. அவ எதையுமே வாங்க மாட்டான், 5,000 தான் வச்சிருக்கா. பூமாரி இவ தொல்ல தாங்க முடியல. பைத்தியகாரி பைத்தியகாரி. ஏட்டி வாடாமல்லி, பைத்தியகாரின்னு சொன்ன சூட்கேஸ்களை வச்சு பூட்டிடுவேன் பாத்துக்கோ, ஆளும் மண்டையும். ஏமா வாணி, நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு? உன் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூட் கேஸை வாங்கிட்டு வாமா. சவர்மா உபரட்டா சாப்பிடணும்ல, இவ கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. வாமா சீக்கிரம். இவா ஒருத்தி எப்பா பாரு சவர்மா பொராட்டான்னுக்கிட்டு இருக்கா. சரியான தின்னிதிரி சீலாக்காவா இருக்கும் போல. இவளை கூட்டிட்டு வந்தது தான் நம்ம பண்ண மகா தப்பு. நாமளே தனியா வந்திருக்கலாம். செய் பூமாரி, அந்த கிரீன் பாரு, அந்த கிரீன் பர்ஸ், அதுக்கு பக்கத்துலயே ஒரு கோல்டன் பர்ஸ் சிம்பிளா இருக்கு பாரு, குட்டியா அழகா இருக்கு, அதையே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உறுதியாக சொல்கிறீங்களா இந்த பர்ஸ் தான் வேணுமா? அதுக்கப்புறம் உள்ளே வைக்க முடியல, சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு பர்ஸ்லாம் வாங்காதீங்க. மொபைல் ஃபோனு, கர்ச்சீஃபு, அதுக்கப்புறம் என்னென்னமோ சின்ன சின்ன பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, அதுக்கு இந்த பர்ஸ் போதுமா உங்களுக்கு? பூமாரி அதுக்கெல்லாம் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம்ல, கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது மட்டும் இந்த பர்ஸ் அழகாக நீட்டாக கொண்டு போகிறதுக்கு, அதில் ஒரு ஃபோனு ஒரு கர்ச்சீஃப் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீட்டாக. அஞ்சலி பூமாரி அத ஸ்கூலுக்கு வந்த பிறகு பாருங்க பிள்ளைகளா, என்னது இது, முக்கமாட்டியா எப்படி பாடம் நடத்துறாங்க அப்படின்னு மூக்கு மேல கைய வச்சிருவீங்க பாருங்க. நீங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு சேர்ந்தா எங்களை திட்ட கூடாது, அடிக்க கூடாது. மத்த டீச்சர்ங்க மாதிரி நீ நானும் ஒரு பிள்ளை இருப்பா, அவனை மட்டும்தான் நீங்க திட்டணும். ஏன் பிள்ளைகளா, அந்த பிள்ளையை மட்டும் திட்டணும்? அப்படி அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா கிளாஸ்ல? அவ பயங்கர அலப்பற கேஸ் முக்கமாட்டி. கிளாஸ்ல அவன் மட்டும்தான் திமிர் பண்ணிக்கிட்டே அலைவா. பேசுறவங்க பேர் எழுதுறேன்னு சொல்லிக்கிட்டு பேசாதவங்க பேர் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பா முக்கமாட்டி. போலாம். முன்னாடி நாம வந்து அதை ஆட்டையை போட்டு போயிருந்திருக்கலாம். ஏ வாடாமல்லி,
நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, கேட்டால் நான் உன் பின்னாடி சுற்றினேங்கிறேன். இப்போ ஏன் என் பர்சையே குருகுருன்னு பார்த்துட்டு இருக்க? ஐயோ, மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுதோ? போட்டி என்கிட்ட அந்த ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, எல்லா கலர்லையும் இருக்குது. எதை ஒன்று எடுப்பா. அந்த கோல்டன் கலர் பர்சை கொஞ்சம் கூடுமா? தாயை கிறுக்கி வாயை மூடாத்தா. எம்மா என்ன வாயி, வாயை மூடுமா? எனக்கு பயமா கிடக்கு பார்த்துக்கோ. நெட்டை எனக்கு அந்த பர்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு டி. இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுக்குறியா டி? டி திரும்பி பக்கமாக ஓடி போயிருட்டி. விட்டு கொடுக்கணும், மாமலை விட்டு கொடுக்கணும். எனக்கு பிடிச்சி வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோ. இதே மாதிரி பீஸ் இருந்தால் வாங்கிட்டு ஓடு, என்கிட்டலாம் கேட்காத. வந்துட்டா, அடுத்தவங்க செலக்ட் பண்ணுறதே தான் பிடிக்கும். எப்போ பாரு, அடுத்தவங்க செலக்ட் பண்ணதுக்கே அலைய வேண்டியது. போய் நீயே அதை அவனை செலக்ட் பண்ணிடி. அடுத்தவங்களுக்கு பிடிச்சது தான் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறது. மூஞ்சிக்கு மட்டும் இந்த பர்ஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் பர்ஸ்ல எனக்கு ஒன்றும் தேவையில்ல போட்டி. வேலையை பார்த்துக்கிட்டு நெட்டாச்சு.